வணக்கம் குட்டீஸ், நான் உங்க ஆன்டி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான கதையோட உங்களை பார்க்க திரும்ப ஓடி வந்திருக்கிறேன். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? ரெடியா இருக்கீங்களா? சரி, இந்த கதையில ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. சயின்ஸ் டீச்சர்னா தெரியுமா? இவிஎஸ் டீச்சர், என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க பேரு மர்சி, சரிங்களா? அந்த மர்சி டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்குள்ள போறாங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களா இருந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டீங்களா? ஓகே, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்குள்ள போறாங்க. போயிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு நடத்த போற பாடம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நான் இந்த லெசனை நல்லா கவனிங்க. இந்த லெசன்ல இருந்து திங்கக்கிழமை, அதாவது மண்டே வந்து உங்களுக்கு பிரின்சிபலே இதுல கேள்வி கேட்பாங்க. உங்க கிளாஸ்க்கு நேரடியா வந்து அவங்களும் கேள்வி கேட்பாங்க. அவங்களோட சில கெஸ்ட் எல்லாம் வராங்க, அவங்களும் சேர்ந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிச்சு, பயம் வந்துச்சு. ஐயோ போச்சு, பிரின்சிபலே வராங்களாம், இன்னும் ரெண்டு பேர் ரெஸ்ட் வேற வராங்களாமா, என்ன நல்ல பேர் எடுக்கணும்ல அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இதை நல்லா கவனிச்சுக்கணும், நல்ல பாடத்தை நல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, நோட் புக்கு, பென்சிலு, அப்புறம் அவங்களோட புக் எல்லாத்தையும் திறந்து வச்சு எழுதுறதுக்கு ரெடியா, மேம் சொல்றதுக்கு கவனிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நல்லாவும் கவனிக்கிறாங்க, எல்லாரும் நல்லாவும் கவனிக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இது கவனிச்சு முடிச்சு இந்த கிளாஸ் எல்லாம் இவிஎஸ் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மற்ற கிளாஸ் மேத்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூம்லயே குரூப் குரூப்பா குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேங் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப் ஒரு குரூப் குழந்தைங்க வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது இன்னும் ரெண்டு கிளாஸ்ல இருந்து வந்து ஒரு நாலஞ்சு பசங்க பொண்ணுங்கள்லாம் வந்து சேருவோம். இவங்க இந்த இவிஎஸ் கிளாஸ் மறந்து போச்சு, பிரின்சிபல் பத்தி கேள்வி கேட்கற மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிங்களா, பேசிக்கிட்டே கொண்டு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாங்க, இன்னும் ஒரு கேங் இருந்தாங்க, குரூப் இருந்தாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வெளியிலலாம் வர வேண்டாமா, அடுத்த கிளாஸ் வந்து மேத்ஸ் கிளாஸ். மேத்ஸ் கிளாஸ்னாலும் நிறைய பேருக்கு பயம் இல்லையா, ஸோ மேத்ஸ் கிளாஸ் ஓகேவா. ஸோ மேத்ஸ் கிளாஸ் வந்து மேத்ஸ் மேம் வந்து மண்டே இருக்கிற சர்ப்ரைஸ் டெஸ்ட்லாம் இருக்கட்டும், இப்பயே உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நிறைய பேருக்கு வைரல்லாம் கலக்கிடுச்சு. உடனே அது எல்லாம் மறந்து போச்சு. மொதல் இவிஎஸ் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு எல்லாம் மறந்து போச்சு. மறந்து போச்சா, சரி அவ்வளோதான் போச்சா. அதுக்கப்புறமா இன்னொரு குரூப் இருந்தாங்க, இன்னொரு தேர்ட் குரூப், சரிங்களா? அந்த தேர்ட் குரூப் என்ன பண்ணாங்க, வெளியில நடந்து போயிட்டே இருந்தாங்களா, இந்த இவிஎஸை பத்தியே தான் பேசிட்டே போனாங்க. அந்த பிளான்ட் எப்படி, அந்த பிளான்ட் எப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டே போறாங்க. அப்படி பிளான்ட் பத்தி பேசிட்டே போகும்போது ஐஸ்கிரீம் கடையை பார்த்துட்டாங்க. ஐஸ்கிரீம் கடையை பார்த்ததும் கண்ணு பார்த்துச்சா, மனசு கேட்கலையா, காலு தன்னால மனசு பின்னாடி போச்சா, ஐஸ்கிரீம் கடை முன்னாடி போய் நின்னுட்டாங்க, சரிங்களா? அப்போ ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டதும் இவிஎஸ் கிளாஸ் மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சா, வீட்டுக்கு போயாச்சு. அப்புறமா நாலாவது ஒரு குரூப் இருந்தாங்க, அந்த குரூப் இல்ல ஒரே ஒரு அண்ணன், சரிங்களா? அந்த அண்ணன் பேரு மிக்கி. அந்த அண்ணன் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதே யோசனை பண்ணிட்டே போறாங்க, டியூஷன்ல உட்காந்து இதே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை பத்தியே படிக்கிறாங்க. படிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க, விளையாண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. திங்கக்கிழமை வந்துட்டாங்க, திங்கக்கிழமை வந்துருச்சு, மண்டே வந்துச்சா. மண்டேனாலே நிறைய பேருக்கு காலையில எந்திரிக்க பிடிக்காது, ப்ரஷ் பண்ண பிடிக்காது அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ எப்படியோ எல்லாரும் கிளம்பி கிளாஸ் ரூம்க்கு வந்தாச்சு, ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் ரூம்க்கு வந்தாச்சு. கிளாஸ் ரூம்ல வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படம் இல்லையோ ஒண்ணுமே ஞாபகம் இல்லையா, சரிண்டா அப்பதான் எல்லாரும் பரபர பரபரன்னு எடுத்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் செய்வோம்ல எக்ஸாம் முன்னாடி படிக்கிறது, நானும் செஞ்சிருக்கேன். அப்போ அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பிரின்சிபல் வராங்க, வந்துட்டாங்க உள்ள, வந்து இன்னும் ரெண்டு கெஸ்ட் வேற வந்துச்சாங்க, வந்து அந்த பிளான்ட பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. கேட்டா ஒருத்தருக்கும் ஒண்ணுமே ஞாபகம் இல்லாமா, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மிக்கி அண்ணன் பதில் சொன்னாங்க குரூப் பாயில, சரி அந்த மிக்கி அண்ணன் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, சூப்பரா எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டாங்க. பிரின்சிபலும் ஓகே பிள்ளைங்க ஞாபகம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஒன்று ரெண்டு பேரும் எங்கங்க அங்கங்க ஞாபகம் இருந்த சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க. உடனே ஓவராலாம் ஓகே கிளாஸ் ரூம் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்படி போயிட்டு எல்லாம் முடிஞ்சுதான். முடிஞ்சதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல இவிஎஸ் டீச்சர் வந்தாங்க, மிக்கி நீ மட்டும் இவ்வளோ நல்லா திருத்தமாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருந்தே, இப்படி மற்றவங்க எல்லாருக்கும் மறந்து போச்சே, நான் சொல்லிக் கொடுத்தது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருந்தது, மற்றபடி எல்லாமே மறந்துட்டாங்களே, ஆனால் நீ மட்டும் எப்படி பேர் ஞாபகம் வச்சுருந்த அப்படி கேட்டாங்களா. அப்போ மிக்கி என்ன சொன்னாங்கன்னா, மேம் நான் உங்களுக்கு
பாடத்தை கவனிச்சது மட்டும் இல்லாம நான் எழுதி வச்சுக்கிட்டேன். எழுதி வச்சத திரும்ப திரும்ப வீட்டுல போய் படிச்சேன். அப்புறம் எனக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சேன், எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு அந்த சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. எங்க டியூஷன் மிஸ்ட் எல்லாம் கேட்டு நான் தெரிஞ்சு அதை படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ ஒரு காரியத்தை மனசுல ஏத்தணும் அப்படின்னா நம்ம அதை என்ன செய்யணும், திரும்ப திரும்ப ஆசைப்பட்டு படிக்கணும் சரிங்களா. முதல் அதை கவனிக்கணும், முதல் விஷயமானது கவனிக்கிறது. ஸோ இதே மாதிரி ஒரு கதை தான் நம்மளுடைய பைபிளில் இருக்கு, ஏசப்பா சொன்ன பேரபிள்ஸ்ல ஒண்ணு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி விதை விதைக்க போறாரு. அந்த விதையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது வழியிலேயே சில விதை விழுந்துருச்சு. இது எப்படி நம்ம அந்த கதையோட கம்பேர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களாலே கம்பேர் பண்ண முடியும். அவன் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் சில்ட்ரன் இருந்தாங்கல்ல, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள வெளியில் வந்த வெளியில இருந்து வந்ததும் மற்றது அந்த இபிஎஸ் பாடம் மறந்து போச்சு சரிங்களா. இப்படிதான் நிறைய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் இல்லையா. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸே வேண்டாம்னு நான் சொல்ல, ஆனா வீட்டுக்கு போய் திரும்ப அதை படிச்சிருக்கணும்ல, படிக்கிறது மறந்து போச்சுல்ல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல சரி ஓகேவா. ஸோ அப்படிதான் மறந்து போயிட்டாங்க. செகண்ட், அந்த விதை விவசாயி விதையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தார்ல வயலுக்கு, அப்படி போகும்போது சில விதை பாறை மேல விழுந்துச்சான், கல்லு மேல, கல்லு எல்லாம் இருக்குல்ல கல்லு, அது மேல பெரிய பெரிய கல்லு மேல விழுந்துதான். அந்த கல்லுல வேறு விட முடியுமா, முடியாது. எப்படி, அடுத்த கிளாஸ்லயே ஒரு மேத்ஸ் டீச்சர் வந்து சர்ப்ரைஸ் டெஸ்ட் சடன் டெஸ்ட் அப்படின்னதும் மறந்து போச்சு இல்லையா இவிஎஸ். அது போல நம்மளும் என்ன செய்யறோம், நிறைய பயம் வந்ததும் அடுத்த இன்னொரு காரியம் பெருசா வந்ததும் என்ன செஞ்சிடறோம், இது மறந்து போயிடுது, எது முக்கியமானதோ அது மறந்து போச்சு சரிங்களா. இது செகண்ட் செட் ஆஃப் சில்ட்ரன். தேர்ட் செட் ஆஃப் சில்ட்ரன் என்ன பண்ணாங்க, ஐஸ்கிரீம் பார்லர் போய் நின்னாங்கல்ல, ஐஸ்கிரீம் கடையை பார்த்ததும் கால அங்க போய் நின்னுச்சுல. ஸோ அவங்க எப்படிப்பட்ட குழந்தைங்கன்னா, முள்ளுல விழுந்த விதை, அந்த விதை வந்து அந்த விவசாயி விதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது முள்ளுல சளி விதை விழுந்துச்சு. அந்த விதை விழுந்ததும் என்ன செய்யும், கொஞ்சம் அப்படி முளைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க போகும்போது என்ன செஞ்சாங்க, இவிஎஸ் பாடத்தை பத்தி ஏதனை பேசிட்டு போனாங்க. அந்த விதை கொஞ்சம் முளைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிடும், முள்ளெல்லாம் போட்டு அமைக்கிடும். அப்படின்னா அந்த ஐஸ்கிரீமை பார்த்ததும் மற்றது மறந்து போச்சு சரிங்களா. அதுக்காக ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தான், தெரியாமல் சாப்பிடக்கூடாது. ஆனால் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்கள் அப்பா அம்மாவுடைய விருப்பத்தோடு அவங்களுடைய பெர்மிஷனோட நீங்கள் சாப்பிடலாம் சரிங்களா. ஓகே, ஸோ அந்த தேர்ட் செட் ஆஃப் சில்ட்ரன் வந்து என்னது, முள்ளுள்ள இடங்களில் விழுந்த வித மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நாலாவது மிக்கின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்கல்ல, அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணன் தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்து, நல்ல நிலம்னா என்னதுப்பா, அப்படின்னா குட் பாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது குட் பாய்ஸ்ன்றத நம்ம ஒரு கேரக்டர்லேயோ அப்படி நம்ம சொல்ல முடியாது. நல்ல நிலம் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு கவனித்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு நிலமா, ஒரு ஒரு மனசு இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மைண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இது. அதை தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நல்ல நிலத்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க. எந்த ஒரு விஷயமே, எந்த ஒரு நல்ல விஷயமே, அது பாடமாக இருக்கட்டும், அது பைபிள் வசனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், முத அதை புரிஞ்சிக்க பார்க்கணும், அதுக்கப்புறம் முத கவனிக்கணும், அதை புரிஞ்சிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணிக்கணும், திரும்ப அதை ஞாபகம் வச்சு படிக்கணும் சரிங்களா. அப்போ தான் அதை நம்ம லைஃப்பில் உபயோகப்படுத்த முடியும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா. ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அது நம்ம லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் சரி. இப்போது இந்த ரெண்டு ஒரு கதையும் ஒரு பேரபிளும் பார்த்தோம், இது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ மிக்கி என்ன மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அதாவது நல்ல விஷயங்கள் பாடமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சண்டே கிளாஸ் சொல்லி டீச்சர் சொல்லிக் கொடுக்குற கதைகளாக இருக்கலாம், வசனமாக இருக்கலாம், சர்ச்சில் கேட்குற வசனங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஏசப்பா உங்ககிட்ட பர்சனலாக பேசுகிற வார்த்தைகளாக கூட இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே போய் அது உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்டால் தான் அதுக்கு பலன் இருக்குது சரிங்களா. அதுதான் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம் சரி. வசனம் பார்த்துருவோமா, லூக்கா 8:15, லூக் 8:15 சரிங்களா. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் சரிங்களா. அதே போல இங்கிலீஷ்ல, த சீட் ஆன் குட் சாயில் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தோஸ் வித் அ நோபல் அண்ட் குட் ஹார்ட் ஹூ ஹியர் த வேர்ட் ரிட்டன் இட் அண்ட் பை பர்சிவரிங் ப்ரொடியூஸ் அ க்ராப்
அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியர் த வேர்ட், ரீட்டைன் இட், அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பர்சிவரிங், அதாவது மனசுக்குள்ள போட்டு அதை பண்படுத்தணும். அதை வந்து திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சு அதை வந்து என்ன செய்யணும், உங்க லைஃப்ல அதை வந்து வெளிக்காட்டணும், அதை யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் அந்த அந்த விஷயத்த. அப்படின்னாதான் அதுக்கு பலன் இருக்கு. நீங்க படிச்சதுக்கு அதுதான் பலன் இருக்கு, சரிங்களா? அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம். ஓகேவா? இந்த வார கதையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரியோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். எல்லாரும் அது வரைக்கும் நல்லா படிங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? பாய் பாய்.